நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறேன், நெஞ்சு கருத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொன்னால் மொதல் கேள்வி ஹோட்டலில் சாப்பிட்றத நிறுத்துங்கன்னு தான் சொல்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறது படி குவாலிட்டி இஸ் வி ஆர் வெரி கான் நாங்கள் கான்ஷியஸாக இருக்கோம், அதுக்காக தான் இவ்வளோ விலை வருது, கஸ்டமர் இஸ் த கிங் ஆர் த காட் எல்லாம் சொன்னாலும் கடைசியில் இன்றைக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேட் இதே இடத்துல டாக்டர்ஸ் உட்காந்துருந்தாங்க. இப்போ அவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி வந்து நான் என்னுடைய ஹெல்த்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல எனக்கு அவங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்குன்னா ஹோட்டலுக்கு போவாங்க. ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது சார், ஏன்னா நான் நல்லா வரணும்னு நினைக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து நெய்யை மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 50 வயசுக்கு மேலே சமைக்கிறதுக்கும் இவங்க வரும்போதே என்ன பண்ணாங்க, ஸ்பெஷல் கீ ரோஸ்ட் கொடுங்கிறாங்க. எது ஸ்பெஷலோ எது பார்த்தாலும் ஸ்பெஷல் வேணும்னு வீட்டில் டெய்லி ரொட்டீனாக சாப்பிட்ற வீட்டில் கல் தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தான் ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே வரும்போது அதை எய்ம் பண்ணுறாங்க. அதனால் அது எல்லாமே கஸ்டமர் அவர் கார்டன் நம்ம ரிப்பீட்டாக அந்த கஸ்டமர் நம்ம வர வைக்கணுங்கிறது தானே எய்மே. கஸ்டமரை கார்டுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக வர வைக்கிறீங்களா? இப்போது ஹெல்த் அதாவது இதோடைய இந்த விலை நியாயமானது என்று நிறுவுவதற்கோ அல்லது அதை நம்ம வெளியில் இருக்கவங்க ஏற்றுக்கிறதுக்கோ வைக்கக்கூடிய 5 முக்கியமான காரணிகளில் ஒரு காரணி ஹெல்த். ஆனால் எவ்ரி அதர் டாக்டர் எனக்கு நீங்கள் சொல்கிறது அதே மாதிரி இந்த டைலாக சாதாரணமாக கேட்க முடியாது. நேற்று நைட் ஹோட்டலில் சாப்பிட்டுனா நெஞ்செல்லாம் கறிக்குது, ஓகே காலையில் கொஞ்சம் ட்ரபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத கேட்குறோம். அப்போ இவ்வளோ வளர்ச்சிக்கு பிறகும் எனக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஃபுட்டு கிடைக்குதாங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, எனக்கு 1000 கஸ்டமர் சாப்பிட்றாங்க, ஒரு 1000 நெஞ்சு கரிச்சதுன்னா அந்த கடை ரன் பண்ணவே முடியாது. ஒருத்தர் அவருக்கு ஆல்ரெடி அசிடிட்டி இருக்கும், மாத்திரை ட்ரக் ஏதாவது அவர் சாப்பிடும்போது சம் ட்ரக் எல்லாம் சாப்பிடும்போது இது போய் கிரியேட் பண்ணும். சரி டாக்டர் நம்மளை சொல்கிறாரு, நம்ம டாக்டர் சொல்லிடுவோம்டா. காரணம் நிறைய காரணங்கள் இருக்கு சார். இப்போ ஐடியிலே வேலை செய்யறவங்க கண்டிப்பா அவங்க யூகே டைம்லயோ யூஎஸ் டைம்லயோ நைட் உட்காந்து வேலை செய்யும் போது இந்த ஊர்ல இந்த இருட்டாகும் போது நம்ம உடம்புக்கு நைட்டு 4 மணி நேரம் தூக்கம் தேவை. நம்ம உட்காந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு இங்க ஒரு 10 ரூபா கிடைக்கிறதுனா அங்கே 20 ரூபா கிடைக்கிறதுன்னு நம்ம நைட் உட்காந்து வேலை செய்யறோம். நம்ம கண்டினியூவா ஒரு 5 ஹவர் வேலை செய்யும்போது நம்ம பசி எடுக்கும். நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் நம்ம போய் சாப்பிட்டா எங்கேருந்து வாங்கி சாப்பிடணும்? சரி, அப்போ இந்த இப்போ நீங்கள் எல்லாருமே ஹோட்டலியர்ஸ், 3 மணிக்கு பிரியாணி, 5 மணிக்கு பிரியாணி, நைட்டு 12 மணி பிரியாணி, ஒரு 3 மணிக்கு பிரியாணி ஓப்பன் ஆகுது, ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேரில் காரக்காரெல்லாம் எடுத்துகிட்டுலாம் போகிறான். இப்போது இந்த மாதிரியான ஃபுட் கல்ச்சர் வந்து கரெக்டா? கண்டிப்பாக இல்லை சார். இல்லை நீங்கள் அந்த கடை வச்சிடலங்கிறதுக்காக சொல்ல முடியாது. அதுக்காண்டி இல்லை, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அளவான சாப்பாடு, சரியான தூக்கம் அதெல்லாம் சொல்கிறோம். அது மாதிரி அந்த மிட் நைட் சாப்பாடையும் அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கலாம்.